ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜோட பல்சர் சீரீஸில் கடைசியாக வந்து லான்ச் பண்ண பைக் தான் பல்சர் NS160. இந்த பைக்கை வந்து அதோட காம்படிட்டிவ் பைக்கான ஹோண்டா ஹார்னட், ஜிக்ஸர், அப்பாச்சி ஆர்டிஆர் 160cc இந்த பைக்கோட வந்து கம்பேர் பண்ணும்பொழுது என்னென்ன வந்து ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பல்சர் NS160 வந்து எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 15.30 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 14.60 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மற்ற காம்படிட்டிவ் பைக்கோட வந்து கம்பேர் பண்ணும்பொழுது வந்து பவரும் டார்க்கும் வந்து NS160 வந்து ரொம்பவே வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி NS160 வந்து டிடிஎஸ்சி என்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதனால வந்து 2 ஸ்பார்க் பிளக் வந்து இருக்கும், 1 சிலிண்டருக்கு வந்து 4 வந்து வால்ஸ் இருக்கும். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற பைக்கோட வந்து கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து கூலிங் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து 160 ரக பைக்கில் வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுக்க மாட்டாங்க, ரொம்பவே ரேராக தான் இருக்கும். ஆனால் என்னென்ன NS160 வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 176 mm, இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. மற்ற பைக்கிலலாம் பார்க்கும்பொழுது ஒரு 160 or 164 இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் NS160 வந்து 176 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்து ஓட்டுறவங்களுக்கும் இல்லை வந்து பின்னாடி வந்து உட்காந்து போகிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகிற விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 240 mm மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற காம்படேட்டிவ் பைக்கில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸோட அளவு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுக்கலை. அது மாதிரி ரியரில் வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்து கொடுக்கவே இல்லை. NS160 வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து டிஸ்க் வந்து வர எடிஷன் வந்து கொடுக்கலை. அது மாதிரி வந்து சீட்டோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற பைக்கோட கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் வந்து ஹைட் வந்து கூட இருக்குது. ஒரு மிடில் ஏஜில் ஒருத்தவங்களை வந்து நம்ம பைக்கில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உட்காந்து வரதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து பல்சர் NS160 வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகளாக வந்து பார்க்கப்படுது. அதனால் வந்து இந்த பைக் வந்து வாங்க போகிறவங்க வந்து நல்லா வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து கேட்டுட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்து பைக்கை வந்து வாங்குங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.